தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும். ஓ சாரி சாரி, தடுக்க மாட்டேன் தடுக்க மாட்டேன். சரி சரி, வணக்கம் தமிழ் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தூள் சேனல். ஜோலி ஜோலி ஜோலி, இன்னைக்கு சுங்குடி சாப்பான் வரல, அது ஒரு பெரிய உருவம். அது என்னோட ஃபேமஸ் ஷார்ட் ஃபிலிம்னா நடிகை போயிடுச்சு. எனக்கு தான் ஒரு நாள் அதோட பெரிய ஹீரோவாகி காட்டுறேன் பாருங்க. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரெய்லர் ஜருகண்டி ட்ரெய்லர். ஓகே போடுங்க, பாத பார்ப்போம். கண்ணாடி வேறு தெரியல சார். நாங்கள் சொந்தமாக ட்ராவல்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சார். பேங்க்கில் போய் லோன் கேட்டால் ரெக்கமெண்டேஷன் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க சார். தம்பி, இந்த பேங்க்காரனுங்க திட்டம் போட்டு ஃப்ராடு பண்ணுறவனுக்கு 9,000 கோடி 12,000 கோடி கொடுத்து கையோட வழி அனுப்பி வைப்பானுங்க. நியாயமாக தொழில் பண்ணுறவனுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டானுங்க. அதனால இறங்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. எனக்கு லோக்கலாக வைஃபை யோசிக்க தெரியாது, ஆனால் எப்படி கிரிமினலாக யோசிக்கணும் தெரியும். அச்சா சீக்கிரமா அதை பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க. அந்த பொண்ணை நான் பார்த்துட்டேன்டா, அவளையும் எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றணும்டா. ஒரு நல்ல கான்செப்ட் அது. அதாவது நியாயமா பண்றவனுக்கு சம்பாத்தியம் இல்ல, நியாயமாக பண்ணாதவனுக்கு சம்பாத்தியம் அவ்வளோ இருக்குது. நல்லா வழியில் கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் விடுங்க, இன்றைக்கி ஒரு காமெடி நடந்தது. அந்த டேரக்டர் நாய் காலைல போனேன், டென்ஷனில் போனேன், காலைல பல்லு விளக்கம் கூட அந்த நாய்கிட்ட போனேன். அந்த நாய் என்ன பண்ணிச்சு, ஒரு காமெடி போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி. அது வேறு காமெடி பண்ணிச்சு, என்ன காமெடி பண்ணிச்சுன்னு கேளுங்க. இந்த மாதிரி போயிட்டு, டேரக்டர் சார் டேரக்டர் சார், எங்கள் வீட்டு நாய் செத்து போச்சு, எங்கள் அம்மாவால் ஜீர்ணிக்கவே முடியலன்னு. அதுக்கு அந்த நாய் செத்து போன நாய், செத்து போன நாயாக இருக்கும் அப்படின்னு தெரியான சிரிப்பு. அந்த நாய் கலாயுது. அதோட இது கேளுங்க, ஒரு ஊரில் ஒரு நாட்டம்மையா, அந்த நாட்டம்மைக்கு 1 கோடி ரூபாய் தான். சரி, இந்த 1 கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம், டைரக்டர் ஆகலான்ட்டு அவரும் என்ன பண்ணாராம், சரி நம்மகிட்ட 1 கோடி இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு பார்ப்போம், ஆடிஷன் வச்சாராம். சரி, ஆடிஷனில் ஃபஸ்ட்டு வந்த அவர் இந்த மாதிரி, இல்லைப்பா நான் ஆடிஷனுக்கு உள்ளே வந்தார், உள்ளே வந்து உக்காருப்பா உக்காருங்க உக்காருங்க அப்படின்னாரு அந்த டைரக்டர் சார். சரி, நீங்களும் உட்காந்தார். சரி, நீங்கள் நடிக்கிறவர் தானே? இல்லையா, நாட்டி குஸ்து தோங்கி ஸ்டேட்டை வந்து வந்தெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா, சரின்னு தாமனம் உள்ளே வந்தான். சரி, இந்த மாதிரி ஆட்சிக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு, அவன் 50 லட்சரூபா வாங்கிட்டான். ரெண்டாவது வந்து நான் அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, அவன் 50,000 லட்சரூபா பிடிங்க போயிட்டான். சரி, என்கிட்ட 1 கோடி ரூபாய் இது, அதை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு 3வது ஆள் வந்தாங்க. அவனா பண்ணான்னு கேளுங்கோ. இப்போ வந்துட்டு மொத்தவங்களை அச்சாதான பிரச்சனை, இவன் பிரச்சனை பண்ணிட்டான். இவன் இல்லை பரவாயில்ல, விஸ்கம் படிச்சு அழகாக படிச்சுக்கிறான், சரி இவனை கூப்பிட்றான்னு கூப்பிட்டாரு. பார்த்தா இவன் அச்சாதான பிரச்சனை சும்மா அப்படி லைட்டாக தள்ளி விட்டாரு. அவன் போய் துவாக்கும் விட்டான், எப்படி துவாக்கணும் விட்டான், அவ்வளோதான். இதுக்கு இருக்கிறது 50 லட்சம். சரி, 50 லட்சம் எடுத்துக்கிறேன்ட்டு அவங்க ஒருத்தன் டான்ஸ் ஆடுறவன்தான் பரதநாட்டியம் வச்சுன்னு போனான், போய் நின்ட்டான். அவனை துண்டு போட்டுக்கிட்டேன். இந்த கதையை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்காதீங்க, எதுக்கும் பிளானை வச்சு செய்யுங்க. இப்படி பிளானை வச்சு செய்யாம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அவரு மறக்காம பில் அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. பில் அடிக்காதீங்க, அதை டச் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதான், அதெல்லாம் விடுங்க. நாங்கள் சீரியல் லைட்டு புத்தகம் வாங்கிட்டோம். பௌ பௌ பார்க்குறீங்களா? தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடயம் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடைகள் இல்லை. எவன் தடுத்தாலும் சாரி தடுக்க மாட்டேன், வயர்லாம் அறந்து போயிடும். ஓ ஓகே ஓகே புதுசு. ஆ டைரக்டர் சார், நீங்கள் அந்த நாயை பார்க்குறீங்களா? ஒன் மினிட் கிடைக்காத அடி, நான் கற்று போயிட்டியா?